ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு. இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சபையின் சார்பாக உங்களை யாவரும் வாழ்த்தி இந்த நாளிலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 10:13 வாசிப்போமா? மனுஷருக்கு நேருகின்ற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவரிடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், ஆம், இந்த நாளிலே அநேகர் சோதனை பிரச்சனைகள் நம் அநேக குடும்பங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. ஹலலூயா. ஒரு மனிதனாக இருந்தால் குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு, தனிப்பட்ட வேலையிலும் பிரச்சனைகள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பர்சனலாக பிரச்சனைகள் நிறைய காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல். ஆம், அன்பான பிரியமான பிள்ளைகளே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தவிர கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கவே மாட்டார். ஹலலூயா. தேவன் நமக்கு ஏற்ற சோதனைகளை கர்த்தர், நம்மளால் சகிக்கக்கூடிய சோதனையை தவிர வேறு சோதனையை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆம், அன்பான பிரியமானவர்களை, நம்ம வேத புத்தகத்தில் சோதனைகளை, அதிகமான சோதனையை சகித்த மனுஷன், தேவ மனுஷனை யார் என்று பார்த்தோமானால் யோபுவை பார்க்கலாம். யோபு தன்னுடைய எல்லா ஆஸ்திகளை இழந்தும், பிள்ளைகளை இழந்தும், எல்லா சொத்துக்களை இழந்த போதிலும் யோபு தன் தேவனை ஒருபோதும் தூஷிக்காதபடி தேவனை துதித்து கொண்டிருந்தார். ஆம், அன்பான பிள்ளைகளை, சோதனையை தவிர அவருக்கு ஒரு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. ஆனாலும் தேவனை மாத்திரம் அவரை துதித்து கொண்டிருந்தார். இந்த 1 கொரிந்தியரில் பவுல் சொல்லப்பட்டிருக்கிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை, யோபுவை காட்டிலும் சோதனை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரை அனுமதிக்கவில்லை. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் எனக்கு ரொம்ப பெரிய சோதனை காணப்படுகிறது, எனக்கு என்னை தவிர வேறு யாருக்கும் இந்த போல சோதனை இல்லை என்று சொல்லி நம்ம அநேக நேரம் புலம்புவதை நாம் பார்த்துருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் என் கணவரை போல கெட்டவர் வேறு யாரும் இல்லை, இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளைப் போல மற்ற குடும்பத்தில் இல்லை என்று சொல்லி நம்ம அநேக நேரம் கர்த்தரிடத்தில் நம்ம புலம்பி இருப்போம். ஆம், அன்பான பிள்ளைகளே, தேவ வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தவிர வேறே சோதனை நேரிடவில்லையாம். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆம், பிரியமானவரே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு, அதை சகித்து நம்ம அதன் வழியிலே நாம் நடந்தோம் என்றால் உண்மையாகவே நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோபுவை போல யோபு சோதனை சகித்தார், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார். ஆம், பிரியமானவரே, நம்முடைய குடும்பத்தில் மீள முடியாத கடன்கள் இருக்கலாம், மீள முடியாத வியாதிகள், மீள முடியாத அவமானங்கள், மீள முடியாத தோல்விகள் காணப்படலாம். அதை நம்ம வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள், துயரங்கள் நம்மை ஆட்கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தவிர உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தவிர, மீள முடியாத கடனே இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் எல்லாவற்றையும், கடன்களை அடைக்கும் பணத்தை எனக்கு கொடுப்பார் என்று சொல்ற விசுவாசத்தோடு நாம் இருந்தோமானால் உண்மையாகவே கர்த்தர் தேவன் உண்மையுள்ளவரா என்பதை நீங்கள் ருசி பார்க்க முடியும். அடுத்ததாக, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கக்கூடிய
சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. திராணி என்றால் ஒரு பலன். ஆமேன். கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு. நம் கணவர் குடிப்பழக்கத்தினால அனுதினமும் குடித்து கொண்டு தன்னுடைய வருமானத்தை குடிக்க என்ன பண்ண வருமானம் செலவழித்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? உண்மையாகவே கர்த்தர் அதை தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார். அந்த கணவரை சமாளிக்கும்படியாகவும், குடும்பத்தை நடத்தக்கூடியதாகவும், வேலையில் மேனேஜரை சமாளிக்கும்படியாகவும், வேலை செய்கிற உடன் வேலையாட்களை சமாளிக்கக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் நீ கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆம் பிரியமான சனமே, தாங்கக்கூடிய பலனையும் தாங்கக்கூடிய வழியையும் கர்த்தர் உங்களுக்கு உண்மையாகவே காட்டுவார். நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் செபிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் துதிக்கும் பொழுது இந்த தாங்கக்கூடிய சத்துவத்தையும் தாங்கக்கூடிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். நம்ம உலகத்தில் எனர்ஜி வேணும்னு சொல்லி நம்ம அநேக எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், பூஸ்ட் குடிக்கிறோம். ஆனால் பெரிய பலன், பெரிய சத்துவம் தேவனிடத்திலிருந்தா பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமான சனமே, நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று ஞானம் இல்லை, குடும்பத்தை கணவரிடத்தில் பேசணும், இல்லை மனைவிடத்தில் நான் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? அந்த பலன், அந்த சத்துவம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹலலூயா. மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை, இல்லை கீழ்ப்படியாத பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் அநேக நேரம் கர்த்தரிடத்தில் கேட்பீங்க, எனக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இடத்துல இருக்கு. இந்த காலகட்டத்தில் இடத்துல வருமானமே இல்லையே, பிள்ளைகள் செல்ஃபோன் கேட்குறாங்க, லேப்டாப் கேட்குறாங்க, அநேகம் சொல்லி நீங்கள் நிறைய நேரம் கர்த்தரத்தில் அநேக புலம்புவதை நாங்கள் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த புலம்புவதை திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். உங்களுக்கு பிள்ளைகளை கீழ்ப்படியும்படியாகவும், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆம் பிரியமான ஜனமே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் கர்த்தர் வைத்து கொண்டு, கர்த்தரால் மாத்திரம், கர்த்தரை கொண்டு தான் நம்ம இதையெல்லாம் நாம் ஃபேஸ் பண்ண முடியும். ஆம் பிரியமான ஜனமே, நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனை நாம் பார்க்கலாம். தானியலை குறித்து, தானியலை பற்றி நாம் அநேக நேரம் வேதத்தில் வாசித்திருப்போம், அநேக தேவ செய்திகள் நாம் கேட்டிருப்போம். எடுத்து வாசிப்போம். தானியேல் 6:20 எடுத்து வாசிப்போமா? ராஜா சிங்ககெபியின் இடத்தின் வந்தபோது துயரச்சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று தானியேலை கேட்டான். ஆம், அன்பான பிரிய ஜனமே, தானியேல் அந்த இடத்துல சிங்ககபியில் போடப்பட்டிருந்தார். கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகத்தை ஆராதிக்க கூடாது என்று வைராக்கியமா இருந்தது நிமித்தமாய் அவருக்கு நேர்ந்தது என்ன? சிங்க கபியில பசியா இருக்கிற அந்த சிங்கத்தின் நடுவுல தானியலை போட்டாங்க. போட்ட உடனே அந்த ராஜா இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் விடிய காலையில அதிகாலையில ஓடி போய் அந்த தானியலை பார்த்து கேட்கிறார். துயர சத்தமாய் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹலலூயா. துயர சத்தமாய், உன்னை நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்புவித்த வல்லவராக இருந்தாரா? ஆம் ஆண்டவரே. நாம் பிரியமான சனமே, இந்த இடத்துல நீங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறணும். சிங்ககபி போன்ற பிரச்சனைகள் உங்களிடத்தில் காணப்படலாம். பசியாய் அநேக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற கண்கள் சிங்கத்தை போல பசியாக இருந்து உங்களை எப்பொழுது கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் சிங்ககபியில் தானியலை காப்பாற்றினது போல இங்கே உங்கள் குடும்பத்தில் உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளின் மத்தியில் தாங்கக்கூடிய, உங்கள் சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்துக்கொள்ள விடணும். கர்த்தர் ஃபேஸ் பண்ணணும்னா உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும். தானியல் ஆராதித்தது போல நீங்களும் ஆராதிக்கிறவர்களாய் மாறணும். ஆம் பிரியமானவர்களே, அந்த இடத்துல ராஜா துயர சத்தமாய் வந்து கேட்டார். நாம் கூட நம்ம பிரச்சனைகளை இருக்கும் பொழுது துயர சத்தமாக யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னும் பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தும்படியாகவும், நம் இருதயத்தை இன்னும் துன்புறுத்தும்படியாகவும் அநேக வார்த்தைகள் நம்மிடத்தில் கேட்டாலும் நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் என்ன செலுத்தணும்? துதியோடு செலுத்த வேண்டும். இந்த நாளில் தானியலை கர்த்தர் காப்பாற்றினது போல உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே தானியேல் 6:27 வசனம் வாசிப்போமா?
தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஆமென். இங்க இரட்சிக்கப்படாத அந்த ராஜா தானியலை பார்த்த உடனே, தானியல் விசுவாசத்தை பார்த்த உடனே, தானியல் எவ்வளோ பிரச்சனைகளை அந்த சிங்க கபியில் போட்டுவதும் அவர் எதை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவர் விண்ணப்பத்தையும் தேவனிடத்தில் செலுத்ததினால அவரை பார்த்து அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த ராஜாவை எழுதுகிறார், அற்புதங்களை அடையாளம் செய்கிற தானியல் வணங்குகிற தேவன் உண்மை இல்லவர் என்று சொல்லி எழுதுகிறார். ஆம் பிரியமான சனமே, உங்களிடத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளை இரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்க செபிக்கிற, நீங்க விசுவாசத்தில் இருக்கிறது நிமித்தமாய் உங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும், உங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படும். உங்கள் கணவர் ரட்சிக்கப்படவில்லையா, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையா, நீங்க இருக்கிற, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து நீங்க சாட்சிகளாய் இருக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிகளாய் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் அதை வைத்து தேவன் நாம மகிமைப்படும், தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் கண்கள் காண செய்வார். ஆமாண்டவரே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்யணும்னா நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, துயரப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணீரின் மத்தியிலும் கவலைகளின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலோ நாம் தேவன் ஒருவரை ஆராதித்துமே ஆனால் அவர் உண்மையாய் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவர். தானிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். ஹலலூயா. தானிக்கு மேலாக இவ்வளோதான் உன்னுடைய பலன் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும், அதற்கு மேலே கர்த்தர் உன்னை சோதிக்கவே மாட்டார். கடைசியாக 2 சாமுவேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம், அன்பான பிரியமான பிள்ளைகளே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். கடன் என்ற மதிலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? இல்லை வியாதியில் படுத்த படுக்கையாக இருக்க அது ஒரு பெரிய மதிலை போன்று, ஐயோ என் வாழ்க்கை ஃபுல்லாக, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கடனிலே போயிடுமா, என் வாழ்நாள் முழுதும் இந்த வியாதியிலே போயிடுமா என்று சொல்லி நீங்கள் அநேக நேரம் துயரப்பட்டதுண்டு. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். மனிதர்களால் முடியாது, உறவுகளால், நண்பர்களால், எவ்வளோதான் க்ளோஸ் நண்பர்கள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கர்த்தரால் தான் முடியும். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்க, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம், மதிலை போன்ற பிரச்சனைகள் கடன் இருந்தாலும், வருமானமே இல்லாத சூழ்நிலும், வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அதான் கர்த்தர் 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கு, திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்கவே மாட்டார். ஆம்பிரியமான சனமே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில் கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். யோபுவை போல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்தது போல உங்கள் வாழ்க்கை இரட்டிப்பான நன்மையினாலும், இரட்டிப்பை விட அநேக அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்களுடைய சன்னதிகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் வேணும்னா நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் மாறணும். தானியலை போல எந்த நேரம் 3 வேளையும் தானியல் ஆராதித்தார். நீங்களும் 3 வேளையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மதிலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை. ஏன் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய வழியை நமக்கு காட்டுவார். ஆம் பிரியமான சனமே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றணுமா, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கவர்களாய் மாறணும். இந்த காலகட்டத்தில் தேவனை துதிக்கவே நேரம் இல்லை, வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை, செபிக்கவே நேரம் என்று இல்லை என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரே வழி தேவனை துதிப்பது தான். நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க உங்களிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். உங்களிடத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறும். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா கண்ணீர்கள் எல்லாம் மாறும். உண்மையாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவராயிருக்கா? நீங்கள் கர்த்தரோடு உறவாடும் பொழுது, கர்த்தரோடு அன்பு செலுத்தும் பொழுது எந்த எப்பேற்பட்ட சோதனைகள் இருந்தாலும் அதை தப்புவிக்கும்படியாகவும், அதை சோதனைகளை சகிக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார்.
ஆம் பிரியமான சனமே, இந்த நாளிலே உங்கள் இருதயத்திலே கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் செவிகளிலே கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை மூலமா உங்கள் இருதயத்தை கத்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். திராணிக்கு மேலாக கத்தர் சோதிக்கவே மாட்டார். இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குதுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி கேளுங்க. கிருபை கிருபை கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை என்றால் பரத்திலிருந்து வருகிற உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சேனையிலிருந்து கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இயேசுவால தான் முடியும், இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். இந்த சோதனைகளை சகிக்க, சோதனைகளை தப்புவிக்க தேவனை பற்றி கொண்டு நாம் இருப்போமா? எல்லோரும் கண்களை மூடி இந்த வசனத்தை கேட்ட உங்கள் மத்தியில் கர்த்தர் உண்மையாய் கிரியை செய்வார். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசித்து வணங்குகிறீர்கள் அன்பின் பரமபிதாவே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட வசனம் வாழ்க்கையிலே ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இப்போ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் பேசிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே அதை தப்புவிக்கும்படியாகவும் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை மீளும்படியாகவும் நீர் கிருபை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டீங்க ஆண்டவரே. அப்போ அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் இந்த நாளிலே ஆண்டவரே கண்ணீரோடு அப்பா இந்த பிரச்சனை எனக்கு முடிவே இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிற அன்பான சகோதர சகோதரி மத்தியிலே ஒரு வல்லமை இறங்கி கொண்டு போய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஓ நடத்தக்கூடிய கிருபை ஆண்டவரே இப்பொழுது இறங்கி கொண்டு போய் நன்றி ராஜா. ஓ உண்மையோடு விசுவாசத்தோடு இனி வரும் நாட்கள் ஆண்டவரே எந்த சோதனை வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய பலனை எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு வல்லமை இறங்கி கொண்டு போய்க்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே கிருபை அளித்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நாள் முதற்கொண்டு குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டமைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே கடன் பிரச்சனையை மாற்றுவதற்காய் நன்றி. குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் விவாதங்கள் வீணான பிரச்சனைகள் வீணான சலசலப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்காய் நன்றி. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சோதனைகளையும் சகிக்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிட்டமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனீர் ஆளுகை செய்வீராக. யோபுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையினை கொடுத்தது போல இதோ இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீ இரட்டிப்பான நன்மையினை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவ நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமேன். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். கரங்களை தடி ஆவியின் சொல்லுங்களேன். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினால மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆவியில் ஆரம்பி பலமும் அல்ல. கண்களை மூடி எல்லாம் எந்திரிச்சு நின்று ஆவியான கடன் கொடுங்க. இங்க தேவ துதரை உலாவிக் கொண்டிருக்காங்க. அவர்கள் உருவின பட்டயத்தோடு உன் கட்டுகளை உடைக்க வந்திருக்கிறாங்க. சுத்திகரியும் ஓ சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும். ஓ வியாதியை குணமாக்கும். மீண்டொரு வாட்டி சுத்திகரியும் பாவம் குணமாக்கும் குணமாக்கும். கரங்களை தட்டி வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் வல்லமே. புறாவை போல் தேவ ஆவியான் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். சகோதரனே உன்னை வல்லமை தேவ அபிஷேகம் உன் கண்ணில் கண்ணீராய் மாறிக்கொண்டிருக்கு. பலமும் மல்ல பெற்றுக்கொள். ஆதியின் அபிஷேகத்தை கத்து ஊற்றிக்கொண்டிருக்கிற தெய்வ ஆவீனா ஆகும். ஜபம் கேளும் ஜபம் கேளும்
எங்களது ஜபம் கேளு, எங்க விசுவாசியின் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே. பதில் தாரும் எங்க ஜபத்திற்கு, விசுவாசியரும் கரங்களை தட்டி பதில் தாரும். போதாது ஜபம் கேளும், ஓ ஜபம் கேளும், எங்களது ஜபம் கேளும். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன், பதில் தாரும். ஆமென். கண்ணீருக்கு பதில் தாரும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நான் விட்டு செல்கிற சமாதானம் இது உலகம் தரும் சமாதானம் அல்ல என்று சொன்ன தேவன், அவர் ஆவியானவர் தேற்றளவாளர், நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிற சொல்லுங்களேன். பலமும் அல்ல பராக்கிரமும் பெற்றுக்கொள். வல்லமை அபிஷேகத்தோடு தேவ ஆவியினாலாகும் விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. வேலையில ஒரு விடுதலை ஆறும் ஐயா, குடும்பத்துல ஒரு விடுதலை, என் பிசினஸ்ல ஒரு விடுதலை, என் ஊழியத்துல ஒரு விடுதலை. கேளுங்கள விடுதலையை, ஓ விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாரும் ஐயா, அம்மேன் தாரும் ஐயா, இன்றே தாரும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்ரா பர்ரா லதரா ஷவா. பெற்றுக்கொள் வல்லமே. ஜீசஸ் ஜீசஸ் நீ சொல்லும் பொழுது உன் வீட்டு வாசல்ல இருக்கிற எல்லா இருள்களும் வெளியேறி கொண்டிருக்கு. உன் கால்களை மான் கால்களை போய் கத்திர மாற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் வல்லமே. எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி போதாது போதாது போதாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இங்க கவுனிங்க, நம்ம வாழ்க்கையில் அநேக பாடுகள் உண்டு. பாடே இல்லாதவங்க யாராக இருக்காங்களா? இந்த பாடிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ரெண்டு மூணு காரியம் சொல்லுவோம், ஆனால் உலகத்தில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சில பேருக்கு பண பிரச்சனை, சில பேருக்கு மனப்பிரச்சனை, சில பேருக்கு சரீர பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு தேசத்திலே பிரச்சனையாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மனிதனை ஆட்டு கொண்டிருக்கும். அந்த ஆட்டலை நிறுத்துவதற்கு தேவனிடத்தில் வல்லமை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுமே. நீ ஆடினு அந்த ஆட்டை நிற்கும், இல்லைன்னா அந்த ஆட்டம் ஒன்று ஆட்டி வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. சொல்லுங்களேன். நான் இல்லை என் பலன் இல்லை என் தாலந்த இல்லை எல்லாம் கிருபை. இது மனசுக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் வந்துவிட்டார்கள் சொல்லத்தக்கதாய் செய்யணும்னா முதலாம் சொல்லுங்க, கையில் சொல்லுங்களேன். நான் இல்லை, கையில் சொல்லுங்க, பலன் இல்லை என் தாலந்த இல்லை எல்லாம் கிருபை. சொல்லுங்களேன். நான் இல்ல என் பலன் இல்ல கரங்களை பிடிச்சு டாலண்ட் இல்ல எல்லா கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாலண்ட் இல்ல எல்லா கிருப. சொல்லுங்களேன். நான் இல்ல என் பலன் இல்ல என் டாலண்ட் இல்ல எல்லா கிருப. கிருப 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 கரங்களை தட்டி சொல்லுவோமா. கிருப 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 அவர் கிருப 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 கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கிருப கிருப நான் இல்லை என் பலன் இல்லை என் தாலந்த இல்லை எல்லாம் கிருப. நான் இல்லை என் பலன் இல்லை என் தாலந்த இல்லை எல்லா கிருப. கரங்களை கிருப 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 கரங்களை தட்டி. கிருப 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 சொல்லுங்களேன். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறனே. கேளுங்களே மீண்டும் ஒரு வாட்டி. இன்னும் நான் அழியல, இன்னும் அழிஞ்சு போல, இன்னும் தோற்று போல, ஆனாலும் வாழ்கிறனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறனே. ஏன் ஏன் ஏன்
நான் இல்லை என் பலன் அல்ல என் தலந்த எல்லா கிருப அவர் கிருப போதாது உன்னை சுத்தி இருக்கிற அந்த இருள் வெளியே நீரிக் கொண்டிருக்க கிருப 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 சொல்லுங்களேன் கிருப 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 இங்க பாருங்க படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் போராட்டங்கள் ஆகாமலே நிற்கிறேன் ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் ஆமே நிர்மூலமாகாமலே நிற்கிறேன் ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் ஏன் கரங்களை தட்டி படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 நிற்கிற நிர்மூலம் போகிறேன் ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் நான் இல்ல என் பலன் அல்ல என் தலந்தல்ல எல்லா கிருப சொல்லுங்களேன் நான் இல்ல எல்லா கர்த்தருடைய கிருப இன்னைக்கு நம்ம வாழ்வது கர்த்தருடைய கிருப எல்லா கிருப 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 கரங்களை தட்டி கிருப 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது ஏன் 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 பாவம் எல்லாம் மறைந்தன சாபம் எல்லாம் பரிசுத்தமாய் மாறினது ஏன் என் வாழ்க்கை கேளுங்களேன் அற்புதங்கள் நடக்குது அதிசயம் அதிசயம் உன் வாழ்க்கை நடக்குது காரணம் கேட்டியா என்னைக்காவது ஒரு நாள் கேட்டியா பாவம் எல்லாம் மறைந்தன சாபம் எல்லாம் உடைந்தன பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 கிருப 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 அது எல்லாம் ஒரு கிருப 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 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் சொத்து இல்ல என் படிப்பு இல்ல சொல்லுங்களேன் வாழ்கிறனே உன் வாழ்க்கை முடியும் நினைச்சிருக்கலாம் ஆனா கத்தர் விட்டல உன கைவிட விட்ட மனுஷனாய் உன விடல வாழ்கிறனே மீண்டும் சொல்லுங்களே இன்னும் நான் அழியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 என் போராட்ட முடியல என் பாடுகள் தீரல ஆனாலும் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே உன் பாதையில சொல்லுங்களேன் கிருப 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 ஓ ஓ கிருப 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 பெற்றுக்கொள் வல்லமை பெற்றுக்கொள் கண்களை மூடி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் ஒரு புறாவி போல் தேவாவினை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் உன் பலத்தை கிருபையாய் வழிநடத்த போகிறார் உன் பலத்தை கத்த கிருபையாய் வழிநடத்த போகிறார் எல்லா வியாதிகளும் சுகப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள் ஜீசஸ் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் ஜீசஸ் வல்லமை வல்லமை தேவ வல்லமை பெற்றுக்கொள் இனி நீ அல்ல கர்த்தரே வெளிப்பட போகிறார் தேவ ஆவியானவர் வெளிப்பட போகிறார் உன் பிள்ளை வாழ்க்கையில உன் கணவன் வாழ்க்கையில திறந்தாத கணவர் திறந்து போகிறார் ஓ ரஷரலாத ரபம் கிருப 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி சொல்லுங்களேன் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கத்த தொட்டு கொண்டிருக்கிறார் உன் பலவீனத்தை கத்தர் மாற்றினவரா இருக்கார் உன் உடைந்து போன இருதயத்தை ஒன்று சேர்க்கிற தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த மாதவ நீ கத்தர் இடத்துல எல்லா நீராண்ட சொல்லுங்க கத்தர் மீண்டும் கிருபை நாள் உன வழி நடத்துகிறவரா இருக்கார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே ஆமென் ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம் வாருங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் அநேகர் மாந்திரிக கட்டுகள் சுகவினம் நோய்கள் மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் வாருங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம் உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம் உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம் உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு
உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.